திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனையில் ஒரே கட்டில் இரண்டு நோயாளிகள் படுக்கும் அவலம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை திருப்பூர் செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், ஒரே கட்டில் இரண்டு நோயாளிகள் படுக்கும் அவலம் அரங்கேறி இருக்கிறது, இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, திருப்பூரில் ஆக்சிஜன் கருவி செயல்படுத்த பணியாளர்கள் இல்லாததுதான் கோவிட் கேர் மையங்களில் செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட காரணமாக இருக்கிறது. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் ஒரே கட்டிலில் இரண்டு நோயாளிகள் படுத்துக் கொண்டு நெரிசலில் சிகிச்சை பெறும் அவலமானது தற்போது அரங்கேறியுள்ளது. கொரோனா தொற்று பரவலின் வேகம் திருப்பூர் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் புதிய தொற்று கண்டறிவதில் திருப்பூர் மாவட்டம் மாநில அளவில் மூணாவது இடத்தில் உள்ளது. கடந்த சில தினங்களாக தொற்றின் எண்ணிக்கையானது 2000 நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நேற்று மட்டும் 1880 பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டது. 15 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். மொத்த பாதிப்பானது மாவட்டத்தில் 52000 தாண்டிவிட்டது. இவ்வாறு ஒவ்வொரு நாளிலும் புதிதாக நோயாளிகள் வந்து கொண்டே இருப்பதால் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் ஆக்சிஜன் படுக்கைகள் நிரம்பி வழிகின்றன. சாதாரண படுக்கைகளில் சிகிச்சை பெறவும் இடமில்லாத நிலை தொடர்கிறது. தொடர்ந்து சிகிச்சைக்கான படுக்கைகளும் தீவிர சிகிச்சைக்கான சுமார் 500 பேருக்காவது தேவை என்ற நிலை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகள் மற்றும் கொரோனா பராமரிப்பு மையங்கள் என மாவட்டம் முழுவதுமாக 701 ஆக்சிஜன் படுக்கைகள் உள்ளன. இதில் திருப்பூர் குமரன் கல்லூரியில் 252 உள்பட மாவட்டம் முழுவதிலும் 272 ஆக்சிஜன் படுக்கைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆக்சிஜன் படுக்கைகள் அனைத்துமே ஆட்கள் பற்றாக்குறையால் செயல்படுத்த முடியாமல் உள்ளது. அதாவது திருப்பூர் குமரன் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கோவிட் கேர் சிகிச்சை மையத்தில் ஆக்சிஜன் டெக்னீஷியன் இல்லாத காரணத்தினால் 252 படுக்கைகள் முழுமையாக பணிகள் நிறைவடைந்த நிலையிலும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர இயலாத நிலை உள்ளது. ஓரிரு நோயாளிகள் மட்டும் அங்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களும் ஆக்சிஜன் தேவையில்லாத நோயாளிகளாக பார்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். இங்கு ஆக்சிஜன் படுக்கைகள் தயார் நிலையில் உள்ள போதும் நோயாளிகளை தங்க வைத்து சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பெரும் அதிருப்தியை உள்ளாக்கியுள்ளது. இந்த மையமானது தேவை இருக்கிற போதும் நிரப்ப முடியாமல் காலியாகவே தொடர்கின்ற நிலையும் உள்ளது. மாவட்டம் முழுக்க தனியார் மருத்துவமனைகள் மற்றும் ஆங்காங்கே தனியார் அமைப்புகளால் நிறுவப்பட்டுள்ள தற்காலிக சிகிச்சை மையங்களிலும் ஆக்சிஜன் படுக்கைகள் முழுமையாக நிரப்பிவிட்டன. இதனால் ஒவ்வொருவரும் அரசு மருத்துவமனையை தேடி ஓடி வரும் பெரும் நிலை உள்ளது. இந்த நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவமனை கொரோனா வார்டில் ஒவ்வொரு படுக்கையிலும் இடமில்லாத காரணத்தினால் இருவரை படுக்க வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலை உள்ளது. கொரோனா வார்டில் கட்டிலில் இரண்டு நோயாளிகள் நெருக்கி எடுத்து படுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் மூலமாக ஆக்சிஜன் வழங்கப்பட்டு வருகிறது. இதை பார்க்கும் போது கடந்த மாத இறுதியில் வட மாநிலங்களில் நாம் கண்ட காட்சிகளை காண்பது போல அதிருப்தியாக உள்ளது. மேலும் இங்கு ஒருவருக்கு ஆக்சிஜன் படுக்க வேண்டும் எனில் ஏற்கனவே உள்ள ஒரு நோயாளி காலியாகி சிகிச்சை முடிந்து செல்ல வேண்டும், அல்லது இறந்து விட்டால்தான் அந்த படுக்கை காலியாகும் என்ற நிலையும் உள்ளது. எனவே உடனடியாக திருப்பூர் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கோவிட் கேர் மையத்தினை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். மேலும் தன்னார்வலர்கள் ஏற்படுத்தி தந்துள்ள வேளம்பாளையம் அரசு பள்ளி கோவிட் கேர் சிகிச்சை மையம் உட்பட மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆக்சிஜன் படுக்கைகள் கொண்ட கோவிட் கேர் சிகிச்சை மையங்களையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது திருப்பூர் மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. ராஜலட்சுமி. மணிகண்டன் விவரங்களுக்கு நன்றி.